हेलो फ्रेंड्स, वेलकम टू अनन्या स्नैक्स टाइम। इनकी वाळपू वडे एप्डी पण्णलाम अप्डिन्रद पाक्कलाम वांग। अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स नोट पण्णिक्कोंगा। இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிடுங்க, ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வடைக்கு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டேங்க. அதனோட அரை ஸ்பூன் சோம்பும் ரெண்டு பட்டவத்திலும் சேர்த்து ஊற போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம இதை குற குறன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ஒன்று ரெண்டாக அரைச்சாலே போதும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் இருந்தாலே போதுங்க. இதை நான் அப்படியே ஒரு பேசனில் மாற்றிக்கிறேங்க. பட்டவத்தை ரெண்டு தாங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டவத்தை யூஸ் பண்ணிக்கோங்கங்க. வாழைப்பூவை சுத்தம் பண்ணி நரம்பதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தினா போதுங்க. ஒரு முழு வாழைப்பூவே போடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க, கொஞ்சோன்னு போட்டாலே போதும். நீங்கள் பாருங்கள், நான் பல்ஸில் ஒரே ஒரு சுத்து தான் சுற்றியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை வந்து நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சோம்னா அதோட அப்படியே சேர்த்துக்குவோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட சேர்மானங்கள்லாம் சேர்க்கணுங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டவத்தை போட்டனால காரம் இருக்குங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூணு வெள்ளைப்பூண்டை இடித்து போட்டிருக்கேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதோட இடித்து போட்டால் வாசம் நல்லா இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க, ஏன்னா கடலை மாவே கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். தண்ணி சேர்க்காமையே வடைக்கு ரெடி பண்ணுங்கங்க. தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்குங்க. இப்போ மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறேங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிடலாங்க. உருண்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி விட தான் செய்கிறேன். சூப்பராக வருதுங்க. ஓகே, வாங்க ஹெல்த் டிப் பார்த்துட்டு வந்துடுவோம். வாழைப்பூவோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. வாழைப்பூ சாப்பிட்றதுனால சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சுகை பிரச்சனையை தடுக்குதுங்க. வாழைப்பூ சாப்பிட்றதுனால செரிமான சக்தி அதிகமாகுதுங்க. குடல் புண் பிரச்சனை வராமல் தடுக்குதுங்க. அடிக்கடி வாழைப்பூ நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான இரத்தப்போகு போவதையும் இது தடுக்குங்க. வாழைப்பூவில் வைட்டமின்களான ஏசிஇ அதிகமாக இருக்குங்க. பொட்டாசியம் ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக இருக்குங்க. பாலூட்டும் தாய்மார்களின் பால் சுரத்தல் பிரச்சனையையும் சரி செய்துங்க. வாழைப்பூ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்துங்க. ஓரளவுக்கு தட்டி வச்சுட்டேங்க வடைக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டு நல்லா சுட்டுருச்சு எனக்கு. இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துடலாங்க. மெதுவாக போடுங்க, எண்ணெய் பற்றாமல் கையில். போடையெல்லாம் ஹையில் வச்சுக்கோங்கங்க. அதுக்கடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. உள்ளெல்லாம் வேகணும் வடை. மெதுவாங்கிட்டு அங்கிட்டு திருப்பி போடுங்க. நான் சினுக்கறிக்கு யூஸ் பண்ணி திருப்பி போடுறேங்க. நல்லா இங்கிட்டும் அங்கிட்டும் பிரட்டி விடுங்கங்க. நல்லா வெந்துருச்சுங்க எனக்கு. எடுத்துடலாம் வடைய. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.